ஆக்ட்ரஸ் இந்திரஜா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தொடர்ந்து அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்த ஒரு சில விஷயங்களை வச்சு ரொம்பவே எமோஷ்னலாக ரீசெண்டாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அண்ட் அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்ட்ரஸ் இந்திரஜா அவர்கள் சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை ப்ரெக்னென்ட் கிட் காட்டி அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கார்த்திக் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களோட கல்யாணம் முடிஞ்ச கையோடையே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போலாம் நார்மலாக இருக்க கப்பலுக்கே குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது, நீங்கள் ரெண்டு பேருமே பயங்கர வெயிட்டாக இருக்கீங்க, தயவு செஞ்சு ரெண்டு பேருமே வெயிட் லாஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர்த்த பார்த்துமே இண்டிவிஜுவலாகவும் சரி பொதுவாகவும் சரி எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் உடல் பருமனாக இருக்கிறத நாங்களே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டது கிடையாது, ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹர்ட்டாகவும் இருக்கும், இதனால் எங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போயிடுமோ அப்படின்னு கூட நாங்கள் பல நாள் யோசிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ எங்களுக்கு கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதிலிருந்து நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்ல வரோம், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக பண்ணுங்கள், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் பண்ணாதீங்க, அண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ரசிக்க ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அண்ட் இதன் மூலயமா குண்டாக இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படி யாராவது இருந்து இன்னும் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக அந்த ஒரு லைவில் அழுதுருந்தார் அண்ட் அந்த வீடியோலாம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து கரெக்ட் தான், இவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்காக குண்டாக இருக்கதை நீங்கள் ஆதரவு பண்ணாதீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஷாருக் கான் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்தில் லோகர்னால எப்போதுமே திரைப்பட விழா நடைபெறும் அண்ட் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருது கொடுப்பாங்க. அந்த வகையில் ஷாருக் கான் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விருதை வாங்குற முதல் இந்திய நபர் இவர் தான். இதுவரைக்கும் ஷாருக் கான் அவர்கள் இந்தியன் சினிமாவை உலகளாவில் எத்தனையோ விதங்களில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அந்த வகையில் லோகர்னா விருது வாங்கி எல்லோரோட கண்களையுமே அவர் பக்கம் திருப்பியிருக்காரு. முதல் இந்தியராக எந்த ஒரு அவார்டை வாங்கியிருக்காரு, அதுவும் வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது அண்ட் அங்கே அவர் அவார்டோட ஸ்பீச் கொடுத்துருந்த விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. ஷாருக் கான் அவர்களோட அடுத்த படம் தமிழில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் தமிழில் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத. ஒருவேளை அவர் தமிழில் பண்ணால் யார் கூட காம்போவாக இருந்தால் நல்லாயிருக்கும், கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.